இந்த ஸ்மாலஸ்ட் கிரேடர் இதில் எது கிரேட்டர் நமக்கு வந்து வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். இதில் பாருங்கள் டென் இந்த ரூட் ஃபோர்ல இருக்கு, இது எயிட் வந்து ரூட் த்ரீல இருக்குது. ஓகே, அப்போ இது எப்படி வெளியே எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா டென் டு பவர் 1 பை 4 எடுக்கலாம், இது வந்து 8 டு பவர் 1 பை 3 எடுக்கலாம். ஓகே, ஸோ இது 1 பை 4 1 பை 3 இருக்கு. ஸோ பவர் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பவர் வந்து நம்ம சேம் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 4 3 எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 4 3 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 12. ஓகே, 4 3 இஸ் அ 12. அப்போ காமனாக 12 பேஸ் எடுத்துட்டு நம்ம பவர் எழுதலாம். இப்போ 10 டு பவர் 1 பை 4 எப்படி மாற்றலாம் பார்த்தீங்கன்னா 10 டு பவர் இந்த 4 க்கும் 3 க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அது 12. ஸோ இதுக்கு கிராஸ் இப்போ இந்த 3 க்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை எப்போது பண்ணுற மாதிரி இங்கே போனால் இங்கே 3 இங்கே வரும், 4 இங்கே போயிடும். அப்போ 10 டு பவர் 3 டிவைட் பை 12 வரும். இங்கே 8 டு பவர் 1 பை 3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா 8 டு பவர் 4 டிவைட் பை 12 ஆகும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 10 டு பவர் 3 த ஹோல் பவர் 1 பை 12 எழுதலாம். அதே மாதிரி 8 டு பவர் 4 த ஹோல் பவர் 1 பை 12 எழுதலாம். ஸோ காமனாக வந்து 1 பை 12 1 பை 12 வருது. அப்போ இதனுடைய வேல்யூ எழுதுறீங்கன்னா 10 க்யூப் பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 டு பவர் 1 பை 12. அதே மாதிரி 8 டு பவர் 4 பார்த்தீங்கன்னா 4096 அதோட பவர் வந்து 1 பை 12. ஸோ 1 பை 12 1 பை 12 காமன் பவர் இருக்குது. அப்போ நம்பர்ஸ் வச்சு வி கேன் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ 4096ங்கிறது கிரேட்டஸ்ட் நம்பர். 4096ங்கிறது எதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 8 ஆஃப் 3. ஓகே, அப்போ ரூட் 8 ஆஃப் 3ங்கிறது தான் கிரேட்டஸ்ட் நம்பர்.